ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி டெக் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேலம் சுற்றி எவ்வளோ காலேஜஸ் பெஸ்ட்டு காலேஜஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சேலம் சரௌண்டிங்ஸில் இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெஸ்ட்டு காலேஜஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த காலேஜஸோட ரிவ்யூஸ் எல்லாமே நான் கொடுப்பேன், பெஸ்ட்டு காலேஜஸோட ரிவ்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னா, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறையா காலேஜஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா சில க்ரிட்டீரியாஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த காலேஜஸ் பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நாம் சேலம் சரௌண்டிங் காலேஜஸில் ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட்டு காலேஜாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அண்டர் கிராஜுவேட் டிகிரி, ஸோ இந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரியில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் தென் மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ட்ரிபிள்இ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடெக்கில் ஐடி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பிஇயில் இசிஇ. ஸோ சிவில் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பாப்புலரான கோர்ஸ். 2021 பிடெக்கில் இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ன்ற ஒரு புது கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த காலேஜோடைய என்ன இயர் ஆஃப் ரேங்கிங் அண்ட் நேக் அக்ரிகேட்டட்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த காலேஜோடைய நேக் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஏ கிரேடில் தாங்க இருக்குது இந்த காலேஜ். ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான காலேஜ். இப்போ வந்து நம்ம என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருக்கோம். ஸோ சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ இது சேலம் இருக்குது, தமிழ்நாடு. இதோட ஆவரேஜ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 33.53. இதோட என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா 150. அதாவது டாப் 200க்குள்ளேயே ஒரு காலேஜ் இருக்குன்னா சேலம் சிட்டியில் அது சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மட்டும்தான். நீங்கள் எந்த காலேஜில் பிஇபி டெக் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு சம் க்ரிட்டீரியா இருக்குது. ஸோ அந்த க்ரிட்டீரியாஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேர்க்கை அதாவது பிஇபிடெக் பட்ட படிப்பில் சேர்க்கை பெறும் மாணவர்களுக்கு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 45% என்றும், அனைத்து வகுப்பினருக்கும் 40%. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2% வச்சுருந்தா மட்டும்தான், இது எபோவ் வச்சுருந்தா மட்டும்தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்னொரு க்ரிட்டீரியா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 50%க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த மூணு இதில் 50%க்கு எபோவ் வச்சிருந்தா மட்டும்தான் இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக அட்மிஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜில் படிக்கிறதுக்கு சீட் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் சோனா என்பிடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்காங்க. இந்த என்பிடிஎல் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் க்ளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி அதாவது பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்குதோ அதில் மொத்தம் ஒரு 7 காலேஜஸ் சேர்ந்து என்பிடிஎல் நிறைய கோர்ஸ் ஆன்லைன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சோனா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுதாங்க இருக்கிறதுலேயும் பெஸ்ட்டான விஷயம். ஸோ அவர் இன்ஸ்டியூஷன் அது ஸ்டார்ட் சோனா என்பிடிஎல் லோக்கல் சாப்டர் இந்த இயர் 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிங் ஏஏ அதாவது பார்த்திங்கன்னா டாப் 11 to 50 வந்து பார்த்திங்கன்னா ரேங்கில் 5th பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்க. அந்த என்பிடிஎல் கோர்சஸ் மூலிமா நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட் ஆஃப் லேர்னிங் அண்ட் எவாலுவேட் தெம்செல்ஸ், நாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த என்பிடிஎல் கோர்சஸ் மூலிமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 சீட்ஸ் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸு இவங்க 60 சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு 120 சீட்ஸ். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 180 சீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஐடிக்கு 120 சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 150 சீட்ஸ் அண்டு சிவில் இன்ஜினியரிங்கு பார்த்திங்கன்னா 90 சீட்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜிக்கு இவங்க 60 சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது அங்கே, அதுக்கும் 60 சீட்ஸ். அண்ட் பிடெக் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த கோர்ஸுக்கு இவங்க 60 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில காலேஜஸில் மட்டும்தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ன்ற கோர்ஸ் வந்து இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த காலேஜஸில் என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரகதி ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த காலேஜில் நீங்கள் அதிகமான கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டியூஷன் ஃபீஸ் சேவியர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 10,000 to 40,000 கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான அது 4 இயர்ஸ் உங்களுக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நீங்கள் எந்த அரியர் வச்சிருக்கக்கூடாது, 95% மேலே அட்டனன்ஸ் வச்சுருக்கணும். ஸோ அகாடமிக் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச் அந்தந்த பிரான்ச்சில் டாப் பொசிஷனில் தான் நீங்கள் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் கம் மீன் ஸ்காலர்ஷிப், அதாவது 5,000 to 10,000 பர் ஆனம் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் பேரண்ட்ஸோ பேரண்ட்ஸோ இல்லை கார்டியனுடைய ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆனத்துக்கு 5,000 to 10,000 கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் வில் பி ரெக்கார்ட் டு ஃபுல்ஃபில் த ஃபர்ஸ்ட் இயராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க ஃபஸ்ட் சில அட்மிஷன்லாம் கொடுப்பாங்க அட்மிஷன் ப்ரொசீஜரப்ப. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணும். ஜோனல் இன்டர் ஜோனல் ஸ்டேட் நேஷனல் இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபெண்ட் பிளேசஸ் ஸோ ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பு இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 10,000 to 40,000 அது ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கணும் இல்லைனா வேர்ட்ஸ் ஆஃப் ஸோ இந்த மாதிரி டிசீஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க. இது ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி டூவில் இஃப் அப்ளிகபிள் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் இன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஆர் என்எஸ்எஸ் என்சிசி ஒய்ஆர்சி ஆர்ஆர்சி அந்த ஸ்காலர்ஷிப்பு அதுக்கு பேஸ் பண்ணி இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் பிசி எம்பிசி ஸ்காலர்ஷிப்பு எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்பு. ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்டபிள்யூஎஸ் ஒன்லி பேரண்ட் ஆனுவல் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 லேக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சென்ட்ரல் ஸ்காலர்ஷிப்பையும் இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் ஸ்காலர்ஷிப் அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷனர் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க்கர் வச்சுருக்கிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முனிசிபல் கார்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காலேஜ் மூலிமா இவங்களுக்கு வாங்கி தராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஃபார்மர் செக்யூரிட்டி ஸ்கீம் உங்கள் அப்பாவோ அம்மாவோ ஃபார்மராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் இந்த காலேஜ் மூலிமா இவங்க வாங்கி தராங்க. தமிழ்நாடு நேஷனல் டீச்சர் வெல்ஃபேர் போர்டு அதில் டீச்சராக இருந்தாலும் சரி அவங்க அப்பா அம்மா அவங்க ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி தராங்க. அது தமிழ்நாடு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது மூலிமா கொடுக்குறாங்க. அண்ட் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தால் அதுக்கு தனி ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரைவேட் செக்டர்லேருந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா ஸ்ரீ விஜயலட்சுமி ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் ஒன்று இருக்குது, ஹிந்து ஹைடெக் ஸ்காலர்ஷிப், என்டிபிசி ஸ்காலர்ஷிப், டைட்டன் ஸ்காலர்ஷிப், ஜேஎன் டாட்டா என்பவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், ரோட்டரி ஸ்காலர்ஷிப் அண்டு ஆர்டிஸ் செத்னா ஸ்காலர்ஷிப், அமெரிக்கன் அலுமினி அசோசியேஷன் மூலிமா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய காலேஜ் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நல்லா மார்க் எடுத்திருந்தா போது இந்த காலேஜில் நீங்கள் ஃப்ரீயாகவே படிக்கலாம். ஸோ 180 எபவ் கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜில் 100% மெரிட் ஸ்கம்ல நீங்கள் படிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஸோ எந்த ஒரு ஃபீஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த காலேஜோடைய பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுடைய 2021ல அதாவது லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய ஃபியூ ரெக்ரூட்டர்ஸ் பற்றி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது அமேசான், சிஸ்கோ இந்த மாதிரி இன்ஃபோசிஸ் உங்கள் ஃபேமஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதில் நிறைய பேர் வருவாங்க இந்த காலேஜுக்கு. ஸோ காக்னிசன், டிசிஎஸ், விப்ரோ, ஐபிஎம், டெல், ஸோ நிறைய மோஸ்ட் பாப்புலர் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே இவங்களுடைய ப்ரைம் ரெக்ரூட்டர்ஸ். ஸோ அமேசான் கம்பெனிஸ்லேருந்து இவங்க காலேஜுக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபோசிஸ், சிஸ்கோ, விப்ரோ, பேபல், காக்னிசன்ட், ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கம்பெனி டைட்டான் இந்த கம்பெனிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓ இருக்குது. ஏன்னா இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஸோ அது மூலிமா தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கனெக்ட் பண்ணுறாங்க. சிஇஓ சிஇஓவில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எக்ஸாமினேஷன் டைமில். ஏன்னா இந்த காலேஜ் மெயினாக அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இந்த காலேஜஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபீஸ் எலிஜிபிலிட்டி அதாவது ஸ்டூடெண்டோட எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அண்ட் தென் அட்மிஷன் ப்ராசஸ், ஸோ அகாடமிக்ஸ், டிபார்ட்மெண்ட் எவ்வளோ சீட் இருக்குன்னு எல்லாமே பார்த்துருக்கோம். ஸ்காலர்ஷிப் முதற்கொண்டும் பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.